ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகா டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபேமிலியாக திருப்பதிக்கு டூர் போயிருந்தோம். ரெண்டு நாள் ட்ரிப்பு. மொதல் நாள் ட்ரிப்பில் வந்து மேல் திருப்பதியை பற்றி டீட்டெயில் போட்டிருந்தேன். எத்தனை மணி நேரத்தில் சாமி பார்த்தோம் எல்லா டீட்டெயிலும் அந்த விளாக்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. இன்றைக்கி வந்து கீழ் திருப்பதியில் போய் எந்தெந்த பிளேஸ் போனோம் அப்படின்றத டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிள்ளைகள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுற இடம் எது இது அப்படின்னு சொல்லியும் இந்த விளாக்ல சொல்லியிருக்கேன். பத்மாவதி தாயார் கோயிலுக்கு போனால் எப்படி போகணும் அப்படின்ற டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல், ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளேஸ் நிறைய நல்ல நல்ல பிளேஸ்க்காக இருந்துச்சு, அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். முத நாள் நைட்டு மேலே திருப்பதியில் சாமி பார்த்துட்டு இறங்கவே நாங்கள் வந்து இறங்கி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு படுக்க போகவே மணி 1:30 மேலே ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சதே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எந்திரிச்சு எல்லாருமே கிளம்பி வெளியே வர 9:30 ஆயிருச்சு. ஹோட்டலை விட்டு வெளியே வர 9:30 ஆயிருச்சு. ஹோட்டல்னால் விஷ்ணு நிவாசமில் தங்கியிருந்த இடத்த தான் நான் அப்படி சொல்கிறேன். லிஃப்ட் வசதி இருந்துச்சு. எனி டைம் வந்து அந்த லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணி தான் வர்ற அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. அதே போல் கீழே ரூம் புக் பண்ணுற இடம் இருக்குது பாருங்களேன், அது எப்பயுமே கூட்டமாக இருக்குங்க. அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பெஞ்ச் போட்டிருக்காங்க. அந்த பெஞ்சில் எனி டைம் ஆள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, வெயிட்டிங் அந்த ரூமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க கூட்டம். சாப்பாடு வந்து இறங்கிக்கு இருந்துச்சு. நாங்கள் வெளியே கிளம்பி போகையில் தான் இதுக்கு வெயிட் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னா இன்னும் ரொம்ப லேட் ஆகும். இன்னும் எத்தனை பிளேஸ் பார்க்கணும் என்னன்னு டீட்டெயில் தெரியாதனால நாங்கள் முதல் வந்து சாமி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி கிளம்பி போனோம். விஷ்ணு நிவாசம் எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். காலை டிஃபன் வந்து முதல் நாள் நைட்டுமே அங்கே தான் சாப்பிட்டோம். ஓரளவுக்கு சாப்பாடு சூப்பராகவே இருந்துச்சு. அவன் இப்பையும் காலையில் டிஃபனை முடிச்சிருவோம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க எந்த இடத்துல போகிற இடத்துல சாப்பாடு எதுவும் கேட்டுக்கிருந்தாங்கன்னா நல்லாயிருக்குமோ நல்லாயிருக்காதுன்ட்டு அங்கனையே சாப்பிட்டுட்டோம். அதே போல் விஷ்ணு நிவாசம் கீழேயே வந்து டூரிஸ்ட் பிளேஸ் சுற்றி பார்க்குறதுக்கு அந்த இதுலேயே ஹோட்டல்லையே பஸ் புக் பண்ணி தராங்களாம். அது வந்து எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுனுக்கு 200 ரூபா தான். ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி என்னன்னு எனக்கு தெரியலாம், ஆனால் பெரிய ஆளுக்கு 200 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போன அதே பிளேஸ் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு எங்களுக்கு வந்தவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. நாங்கள் வந்து அங்கே ஹோட்டலை விட்டு இறங்கினோன்னே 2-3 பேர் வந்து இத்தனை பிளேஸ் சுற்றி காமிக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு ரேட் சொன்னாங்க. ஒருத்தர் 400 ரூபா சொன்னார், ஒருத்தர் 300 ரூபா சொன்னார். இப்போ நாங்கள் போகிற வேன்காரவங்க வந்து 300 ரூபா சொல்லிட்டு 250 ரூபாய்க்கு பேசணும், ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பஸ்லேயுமே 200 ரூபா, இது 250 ரூபான்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து நல்லா இப்படி தனிப்பட்ட வேனாக நம்ம ஃபேமிலிக்கு வேன் பிடிக்கல, பிள்ளைகளும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பஸ்ஸாக இருந்தாலும் கூட அங்கங்கே உட்கார முடியாது, இது அவங்கவுங்க பிளேஸ், அவங்கவுங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு உட்காந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சாங்க. எந்தெந்த பிளேஸ் போகிறோம் இவர்கிட்ட சொல்கிறாங்க, கேட்டுக்கோங்க. 6 பிளேஸ் சொல்கிறாங்க. முத வந்து நாங்கள் போனது கபாலீஸ்வரர் கோயில் தீர்த்தம். கோயில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 6 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு பிள்ளைக ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு இடமா இருந்துச்சு. மலைகளுக்கு கீழே இருக்க ஒரு பிளேஸ் இது, நல்ல நீரோட்டமான இடமா இருந்துச்சு. இந்த இடம் குரங்குகள் நிறையா இருந்துச்சு. இந்த இடத்துல நல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பிளேஸும் கூட இது.
நாங்கள் வந்து வேன் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்களேன். அந்த வேன்காரவங்க வந்து நம்ம பொதுவாக வந்து அங்கே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கேட்குறாங்க. இவங்க வந்து பெரிய ஆளுக்கு வந்து 250 ரூபா பேசியிருந்தோம், சின்ன பிள்ளைகளில் என் பெரிய மைனா சா தவிர்த்து மித்த 4 பிள்ளைகளுக்கும் சேர்த்து 300 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கோயிலில் கபாலீஸ்வரர் உள்ள ஸ்பெஷல் டிக்கெட்டுன்னு சொல்லி 5 ரூபா போட்டிருந்தாங்க, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு வேளை க்யூ கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படி ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் எடுத்து போகலாம் போலுக்கு. நாங்கள் போன சமயம் மீடியமான கூட்டமாக தான் இருந்துச்சு. இது ஒரு தெப்பம், தெப்பத்தில் பிள்ளைகள் ஓரளவுக்கு ஆள் இருக்கிற அளவுக்கு தான், படி இருக்கிற அளவுக்கு இது கம்பி ஊண்டி வச்சுருந்தாங்க. பிள்ளைகள் பார்த்தோன்னே விளாடணும் குதிக்கணும் ஆடணும்னு கிடந்தாங்க. நல்லா சரி அவங்க இஷ்டம் போல் விட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா விளாட விட்டுட்டு தான் அடுத்த இடத்துக்கே போனோம். இங்கே வந்து கபாலீஸ்வரர் கோயில்னு சொல்கிறோம், ஆனால் சிவன் இருக்காங்க, பெருமாள் இருக்காங்க, லட்சுமி நாராயண ஆண்டாள் இருக்காங்க, கிட்டத்தட்ட எல்லா சாமியுமே அந்த இடத்து கோயிலில் இருக்கிறாங்க. கபாலீஸ்வரர் தீர்த்தம் வந்து விஷ்ணு நிவாசம்ன்ற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்துச்சு இந்த இடம். டக்குன்னு வேன்காரவங்க வந்து நிறுத்தின மாதிரி இருந்துச்சு. கபாலீஸ்வரர் கோயிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே சுற்றி வரையில் இப்படி ஒரு இதில் எல்லோரும் தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க ஒரு ஃபேமிலி. இது என்ன பரிகாரம் பண்ணுற இடமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். பரிகாரம் பண்ணால சும்மா நினச்சிக்கிட்டு தான் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஊற்றலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஊற்றலாம், யார் வேணாலும் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நாங்களும் அவனை பக்கத்தில் இருக்க குழாயில் தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி எல்லோரும் ஃபேமிலியாக ஊற்றினோம். நாங்கள் ஊற்றுறத பார்த்து எல்லோரும் வந்து வரிசையாக க்யூவாக நின்று ஊற்றுனாங்க. பிள்ளைகளுக்கு இதுவும் சாமிக்கு ஊற்றுறது ரொம்ப சந்தோஷமாக, நான் ஊற்றுறேன் நீ ஊற்றுறோம் அப்படின்ட்டு எல்லாம் நல்லா நின்று சாமிக்கு ஊற்றிட்டு வந்தாங்க. அதை பிக் பண்ணிக்கோங்க தாதா. அத்த கோவத்தில் இருக்காங்க அவங்க, அங்கேயே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்களா மாமா? இந்த கோயிலை முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போன ரெண்டாவது பிளேஸ் தான் ஹரே ராமா கிருஷ்ணா கோயில். இது ஒரு கிருஷ்ணர் கோயில். நல்ல கோயில் வந்து அழகாக சூப்பராக கட்டியிருக்காங்க, ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போன சமயம் வந்து மத்தியான டைமாக இருக்கனால பஜனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்தாலாம் அலோடு கிடையாது. அங்கே இருக்கிற வந்து கிருஷ்ணரும் ராதையும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அங்கே கீழே வந்து கடைகள் நிறைய இருந்துச்சு, அங்கேயும் லட்டு ஸ்டாலு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் திருப்பதி அளவுக்கு அங்கே லட்டு வந்து அவ்வளோ ரொம்ப பிரமாதமாக இல்லை, ஓகேவாக இருந்துச்சு. வெளியே வந்து கோயிலை விட்டு வெளியே வர்ற இடத்துல வந்து பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பர்த்டேனா டொனேஷன் கொடுத்தா அவங்க பேர் எழுதி போட்டு அன்னைக்கு அவங்களோட டொனேட் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வெண்பொங்கல் குட்டியான ஒரு தொண்டையில் சுட சுட வெண்பொங்கல் கொடுக்குறாங்க, சூப்பராக இருந்துச்சு. இதுக்கடுத்து நாங்கள் போன மூணாவது பிளேஸ் தான் அகத்திய சுவாமி கோயில். அங்கே வந்து இது ஒரு சிவன் கோயில் தான். இந்த இடம் வந்து நாங்கள் போனப்போ வந்து அன்னதானம்லாம் முடிச்சுட்டு கோயிலில் ஆள் கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் போகையில் வெளியே வந்தவங்களுமே அன்னதானம் சாப்பிட்டுட்டு வந்த கூட்டம் மட்டும்தான். அந்த ஊரில் வந்து அகத்தியர் அப்படின்றத நான் கேள்விப்பட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்தியா முழுக்க அகத்தியரை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே வந்து அவருக்கு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களோட உருவத்தில் எதுவுமே இல்லை, எல்லாமே சிவன் தான் இருந்தாங்க. இது வந்து மங்காபுரம் கிருஷ்ணன் சீனிவாச பெருமாள் கோயில், ஆனால் கல்யாண பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 4வது பிளேஸ், நாங்கள் போனதில் 4வது பிளேஸ்னால் கோயில் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு. இது வந்து பெருமாள் வந்து இங்கேருந்து கல்யாணம் முடிச்சோடு தான் மேலே திருப்பதிக்கு போவாங்களாம், அதை எங்களோட வேன்காரவங்க தான் சொன்னாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணாலும் நல்ல பெரிய பெரிய சாமியாக பெருமாள் இருந்தாங்க. சயன கோலத்துலையும் அயன கோலத்துலையும் இருந்தாங்க.
அந்த நாலாவது பிளேஸில் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வரையில் நல்ல மழை அடித்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மூவ் பண்ணி வேனை தேடி போய் எடுக்கிறக்குள்ள நம்ம நனைஞ்சிருவோம் அப்படின்ட்டு எல்லாருமே அங்கேனே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். அடுத்து நாங்கள் அஞ்சாவதாக போன பிளேஸ் வந்து ஸ்ரீ சக்தி பீடம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இது வந்து ஒரு தனியார் இடம் அப்படின்னு, தனியாரோட கோயில் அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஏன்னா வந்து அங்கே வந்து அவ்வளோவா கூட்டம் கிடையாது. ஏதோ ஒரு தோப்புக்குள்ளே கோயில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்தோட அமைப்பு. நல்ல வாழை மரம், மாமரம் அப்படி இருந்துச்சு. இப்போ நல்லா மாமரம் சீசனுக்கு அதுக்கும் மாங்காய் நிறையா இருந்துச்சு. மாங்காவை பார்த்தா கை சும்மா இருக்குமா, எல்லாம் ஆளாளுக்கு எட்டி பிடுங்குறக்கு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா மாம்பிஞ்சாக கிடந்துச்சு. தள்ளுங்க தள்ளுங்க, குதிப்பியா அவன் குதிப்பியா. பயமா இருக்காப்பா? இந்த இடம் வந்து ஒரு சிவன் கோயில் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உள்ள முன்னாடி வந்து நந்தி இருந்தாங்க. இந்த கோயில் வந்து நிறைய சுற்றி குளங்கள் வச்சு அதில் ஆமை இருந்துச்சு. குட்டி குட்டியாக ஆமை நிறையா இருந்துச்சு. பிள்ளைகள் உட்காந்து பிளேஸ் பார்த்துக்கிருந்தாங்க. இது வந்து சிங்கத்தோட குகைக்குள்ளே போகிற மாதிரி, கோயிலை சுற்றி வர்ற இடம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன், அந்த இடம் வந்து சிங்கத்தோட குகைக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. சிங்கத்தோட வாய்க்குள்ளே, சாரி, சிங்கத்தோட வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் என்னோடய கண்ணுக்கு சிவன் தான் அதிகமாக இருந்தாங்க. எல்லா சாமி இருந்துச்சு, சிவன் தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த தண்ணி போகிற அமைப்பு வச்சுருந்தாங்க பாருங்கள், அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. தண்ணி போய்கிட்டு இருந்தால் இன்னும் அந்த அமைதியான பிளேஸில் சலசலன்னு ஓடுறது ரொம்ப அழகாக இருந்திருக்கும். எல்லா வடிவத்துலேயும் எல்லா உருவத்துலேயும் சிவன் இருந்த மாதிரி இருந்துச்சு. கல்லில் ஒவ்வொருடைய கல், மரகத கல், கண்ணாடி, ஏதோ ஒரு கல்லில் வந்து எல்லாத்துலேயுமே சிவனை தான் வடித்து வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு சில இதுகள்லாம் எழுதியிருந்தாங்க, எல்லாமே வந்து தெலுங்கில் இருந்தனால வாசிக்க தெரியலை. நார்த்து சைடு இருக்க எல்லா தெய்வமும் இருந்தாங்க. ராகவேந்திரா சாமியிலேருந்து எல்லாமே இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு வேலையை வந்து கோயில் திறக்க எவ்வளோ நேரம் ஆகும்னோ, இன்னும் ஒரு 1 hour ஆகும் அப்படின்னு சொன்னனால சும்மா அங்கே மட்டும் நின்று பார்க்க வேண்டிய இடங்களை, அந்த ஆமதுகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு காமிச்சு பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். எல்லா பக்கமும் சிவன் சொன்னேன் பாருங்களேன், இங்கே எல்லாத்துலேயுமே நான் பார்த்த இடமெல்லாம் சிவனோட உருவம் தான் இருந்துச்சு. தாமரையும் அழகாக பூத்திருந்துச்சு. நாங்கள் அடுத்து போன பிளேஸ் வந்து, இதை தாண்டி நாங்கள் அடுத்து போன பிளேஸ் வந்து அலமேலு தாயார் கோயிலுக்கு தான். அந்த கோயில் வந்து போகையிலேயே வேன்காரவங்க சொல்லிட்டாங்க, செல்லெல்லாம் ஃபஸ்ட்டு போயிருங்க, நீங்கள் செல்லு வைக்கிறதுக்கு ஒரு இடம், அப்புறம் போய் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றா சொன்னனால செல்லை வேன்லேயே வச்சிட்டோம். அதனால் அதை பற்றி நிறையா வீடியோ எடுக்கலை. ஆனால் வந்து நிறைய பார்க்கலாம், அதுவே தனி ஒரு வீடியோவாக போடலாம் அலமேலு தாயாரோடதை மட்டும். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு கோயில். ஆனால் நாங்கள் 1 hour வெயிட் பண்ணி தான் சாமி பார்த்துட்டு வந்தோம். 50 rupees ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் எடுத்துமே அங்கே முடிச்சுட்டு கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்குன்னு சொல்லி அங்கே நான் விஷ்ணு நிவாசத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. நாங்கள் விஷ்ணு நிவாசத்துக்குள்ளே வந்துட்டோம், ரூமுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு. மறுநாள் காலையில் போய் கோவிந்தராஜ பெருமாள் சாமியை கும்பிட்டுக்குருவோம், இப்போ போய் வீட்டுக்கு ரூமுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு ரூமுக்கு வந்துட்டோம். வந்தால் எல்லாம் டபுள் லாக் போட்டு வச்சுருந்தாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு புட்டு போட்டு வச்சுருந்தாங்க.
என்னன்னு கேட்டதுக்கு ரீஎன்ட்ரி திரும்பவும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி திரும்பவும் ரீஎன்ட்ரி பண்ணணும், பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ரெண்டாவது நாள் வந்து கீழ்த்திருப்பதியில் என்னென்ன பிளேஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.